ஹலோ கைஸ், திஸ் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழன்சையத். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா படத்துக்கு போயிட்டுருக்கோம் கோப்ராக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆப்பிள் ட்ரீ காட்டுறேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. ஏய் ஆமாண்டா, நீ பாரு. ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம பறிக்க முடிஞ்சவா பறிச்சிடலாமா? இங்கே பாரு, ரெண்டு ஆப்பிள் இருக்குது, அழகாக பறிச்சிடலாம். அது வரைக்கும் போக முடியாது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பறிச்சா தான் நல்லாயிருக்கும். பட் அது ரொம்ப உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் இருக்குது. பறிக்கிறதுனா பறிச்சிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, பார்ப்போம். அப்புறம் நம்ம இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோமா, போகிற வழியில் இன்னொன்று இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கோம். ஆமாம், இங்கே இருந்தால் பறிச்சு சாப்பிட்லாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாம். நம்ம வந்து வேலையை கட்டிட வேண்டியதான். நம்ம ஊரில் பார்க்குற வேலையை இங்கேயும் பார்த்துட வேண்டியதான். ஏற்கனவே ஒரு வாட்டி எடுத்தோம், அது க்ரீன் ஆப்பிள் எடுத்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு க்ரீன் ஆப்பிள் ஈஸியாக இருந்துச்சு அடிக்கிறது. இது நேச்சுரலாக வளருதில்ல, எந்த பூச்சி மருந்துமே அடிக்கலை. ஸோ அதனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்சியாக இருந்துச்சு. பாதி ஆப்பிள் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அதான் நாங்கள் பிடிங்க உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து கோப்ரா போகிறோம்னு சொன்னோம்ல, ஸோ அது எப்படி மாப்பிள புக் பண்ணாது அப்படியே சொல்லிடு. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து ஒரு தியேட்டர் அசோசியேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தான், அவங்ககிட்ட நான் காண்டாக்ட் நம்பர் கேட்டு வாங்கி, நியூ நம்பருக்கில் எங்கேயாச்சும் கோப்ரா மூவி போடுறீங்களா இல்லை வேறு சிட்டி பக்கத்தில் இருக்கா எல்லாங்க எனக்கு பக்கத்தில்ன்னு கேட்டப்போ, அவங்க நியூ நம்பருக்குலேயே ஒரு ஷோ ரெண்டு ஷோ போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வாங்கி அதை நம்ம ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஒரு டிக்கெட் 18 யூரோ வந்துச்சு. ஆனால் இன்னும் நாங்கள் காசு பே பண்ணல, சும்மா வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கோம் ரெண்டு பேர் வரோம் அப்படின்னு. ஆமாம், வாட்ஸ்அப்பில் ரீபுக் பண்ணுற மாதிரி. ஆமாம், நேரில் போய் நம்ம கேஷ் சொல்லி வாங்கணும். நான் இது வாட்ஸ்அப்பில் புக் பண்ணியிருந்தோம் உங்கள்கிட்டன்னு சொல்லி கேஷ் கொடுத்து உள்ளே போய் உட்காந்து பிடிச்ச சீட்டில் உட்காந்துக்கலாம், எங்கே வேணால் போய் உட்காந்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைமு. ஸோ உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் எப்படி இங்கே ஜெர்மனியில் தியேட்டர் இருக்குது, நம்ம தமிழ் தமிழ் ஆளுக்கெல்லாம் எவ்வளோ பேர் வராங்க படத்துக்கு அப்படின்றத வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு வந்தாச்சு. நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தியேட்டர். பட் எங்கே படம் ஓடுது என்ன அப்படின்றது வந்துட்டு சுத்தமாக தெரில. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்களேன், ஒரு தியேட்டர் ஃபீலிங்கே இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்ததில் தான் ஏரியெலாம் வந்தோம். ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு இருக்குது. இதுக்குள்ளே ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னே தெரியல. போய் உலக தான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக அப்போதே விளாக் எடுத்தேன், ரெக்கார்ட் பண்ணாமல் விளாக் எடுத்துருந்துருக்கேன். ஸோ இங்கே தான் இருக்காங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம்ல, அவங்க வந்துட்டு வர்றாங்க. நம்ம அவங்கக்கிட்ட வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு அவங்க நம்ம கைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்க்ரீனில் போய் உட்காரணும் அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஓடுற படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு தியேட்டர் ஃபீலிங்கே இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஊர் தியேட்டர் மாதிரியே நல்லா ஒரு 12 ஸ்க்ரீனோட செம்மையாக இருக்கும். பிளேசஸ்ஸு, கூட்டம், க்ரௌண்டு, ப்ளஸ் இந்த இன்டர்வல் வைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் நானே, ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் நியூ நம்பர்க்கில். ஆமாம், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஜெர்மனியில் தியேட்டருக்கு வந்திருக்கேன். யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, எத்தனை பேர் வராங்கன்னு தெரில. ஆனால் ஒரு தியேட்டர் ஃபீலிங்கே நமக்கு வரல சொல்லப்போனால். ஸோ பார்க்கலாம் எப்படி படம்லாம் போகுது அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. இங்கே என்னென்னா யாருமே ஒருத்தன் தமிழ் நிறைய பேர் வருவாங்க, இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கலாம் ஜாலியாக வந்தேன். ஒருத்தன் இங்கேலாம் பார்ப்போம் வரையலான்னு. மேபி உள்ளே உட்காந்துருக்காங்களா எதுவும் தெரியல, யாருமே இல்லை. யாராச்சும் வர்றாங்க போவாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபுல் பிளேஸ்லேயும். ஆமாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் ஒரு தியேட்டர் ஃபுல்லாக காலியாக இருந்து போனமாக சொன்னால் பார்ப்போம் எத்தனமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அனுப்பிடப்படாய் நினைக்கிறேன், நான் கால் பண்ணேன் வரேன்னு சொல்லி. சரி ஓகே, பார்க்கலாம். வந்து அனுப்பிவிட போகிறாங்க, நம்பி படம் கேன்சல் பாருங்க, போய்ட்டு வாங்க பாருங்க. இப்போ அவங்கள்ட்ட 20 யூரோ வாங்கிட்டு விட்ற வேண்டியதான். வந்தது காசு வாங்கினாச்சு. ஆ, இருக்குது, இங்கே இருக்கிறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இது வந்துட்டு நம்மளோட பிராண்டு. பிராண்டு மீன்ஸ் எல்லோ பிளாக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம சேனலில். ஸோ இது வந்துட்டு ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்குது. தேவைன்னா எழுதி கொடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்து யாருக்காவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இந்த பின்னாடி வந்துட்டு போஸ்டர் இருக்குது, நீங்கள் எழுதிட்டு நீ போட்டோன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து அட்ரஸே ப்ரிண்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இது இல்லை, அது இல்லை, இது இங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா படத்துக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்கள. ஸோ அந்த சோஃபாவில் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முக்கால்வாசி வந்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் தான். தமிழ் இப்போதைக்கு நான் யாரும் பார்க்கல. ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் தான் வந்திருக்காங்க. உங்கள் நம்பர் 7வது ரயிலில் 2-3. ஓகே ஓகே. நீங்கள்
நாங்கள் ரெண்டு பேர் தான். 36 ரூபா? ஆமாம். 30 கார்த்திக் அவங்களுக்கு? ஆ கரெக்ட். அவங்களோட 6 ரயில் 1-2 6-1 6 ரூபா 1-2 தேங்க்யூ. 6 ரூபாயில் 1-2 நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் தான் இப்போ நம்ம பேசணும். நம்ம நம்ம தமிழ் பேசக்கூடாது. கமல் படம் மாதிரி வருது. நாம இப்போ கோபுரா படத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். தியேட்டருக்குள்ளே போகிற ஒரு வழியா? 6 ரூபாயில் 1-2 யாருமே வர மாட்டாங்க. மினி தியேட்டர். ஸோ உங்களுக்கு அப்படியே டக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் உள்ளே போகிறேன். இதுதான் 6 ரூபா. 6 ரூபாயில் 1-2 ஸோ ரொம்ப குட்டி தியேட்டர், சின்னதாக தான் இருக்குது. எத்தனை சீட்ஸ் இருக்கும்? 15 minutes later 80 சீட் இருக்குது. 80 இங்கே தான் உட்காரணுமா? எஸ் ஓகே. நம்ம அப்புறம் நல்ல உட்காந்துக்கலாம் மாதிரி. 80 சீட்டு கொண்ட குட்டி தியேட்டர் இருக்குது அங்கே வந்துருக்குறது. அங்கே வந்துட்டு இது போயிருக்கு, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பயங்கர பக்கத்தில் இருக்கும் போலயே. ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பயங்கர பக்கத்தில் இருக்குது. இந்த மால் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி தியேட்டர். மணி தியேட்டர் உங்களுக்கு படம் போடுறப்போ காட்டுக்கிறோம். ஆக்சுவலாக படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களுக்கு நான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஹாய் கைஸ். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரோ காமிச்சிருந்துருப்பேன். கோப்ரா போட்டிருந்தாங்க, 20 நிமிஷம் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிம் பண்ணலாம் போல. ஆமாம், இங்கே வந்துட்டு ட்ரிம் பண்ணலாம் போல. எக்ஸாக்ட் 3 hours 6 minutes 3 மணி நேரம் ஓடிச்சு படம். நான் நம்பி வந்த 20 நிமிஷம் கட் பண்ணியிருப்பாங்கன்னு. அந்த 20 நிமிஷத்தை கட் பண்ணாமல் விட்டாங்க. அந்த 20 நிமிஷம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் படம். எனக்கு இன்னும் தலை வந்துட்டு விண்ணு வலிக்குது. தலைவர் விக்ரம் அந்த படத்துல சொல்ற மாதிரிதான் எனக்கு ரொம்ப தலைலாம் வலிக்கும் அப்படின்னு தலைவரை சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப எனக்கும் வலிக்குது. ஹலுசினேஷன் அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் அந்த 20 நிமிஷம் நல்ல ஸ்டோரி தான். லென்த்து ஓவர், 3 hours 6 minutes ஓவர். ஆமாம், லென்த்து படம் கொஞ்சம் லென்த்தாக போச்சு. ஒரே மாதிரி விஷயத்த ரொம்ப நேரம் காட்டிகிட்டு இருந்தாங்க, அதுலேயே கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி படம் நல்லா, நல்ல படம், நல்ல கான்செப்ட். மியூசிக் ஏறவுமா? சூப்பர். ஆமாம், நல்ல கான்செப்ட், நல்ல படம். ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை இருக்காது. கடைசியில் எனக்கு யார் கதீர், யார் மதி, மதியினே எனக்கே மறந்து போச்சு. கடைசியில் அந்த செத்ததுக்கப்புறம் இந்த இவன்ட்டை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன. நீங்களும் படம் பாருங்கள். இது வந்து எல்லாரும் பார்க்கவே கூடாதுன்னு இல்லை, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்குற படம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீல், உங்களோட ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும் அந்த படத்துக்கு. ஏன்னா இங்கே ட்ரிம் பண்ணல 20 நிமிஷம். மேபி நீங்கள் நம்ம இந்தியாவில் பார்க்குறப்ப ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் எங்களுடைய குட்டி ரிவ்யூ. படம் பார்த்துட்டு முடிச்சு வந்த உடனேயே டக்குன்னு சொல்லிட்டேன். இங்கே நியூரம்பர்கில் வந்துட்டு அப்படியே எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அதை காட்டுறேன். அப்படி இல்லைன்னா உங்களை அடுத்த வீக்கில் அடுத்த உங்களை ரொம்ப கோளாறாகுது வாய். அப்படித்தான் இருக்கும் கிளைமேக்ஸ் பார்த்தல. லைட்டை கோலர் ஆகுது. இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம வெளியே போய் பேசுவோம். இந்த தியேட்டரில் தான் நாங்கள் படம் பார்த்தோம் பின்னாடி இருக்குல்ல. ஸோ இதில் தான் ரொம்ப சின்ன ஸ்க்ரீனு, ஒரு 80 பேர் உட்காந்து பார்க்கலாம். அந்த ஸ்க்ரீனில் தான் நாங்கள் வந்துட்டு படத்தை பார்த்தோம். படத்தோட சின்ன ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பேன். ஏதாவது நான் படத்தை பற்றி தப்பாக சொல்லிடணும்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. படத்தை பற்றி நாங்கள் தப்பாகவே சொல்லலை, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம அதான் நம்ம பார்த்த படம் ட்ரிம் பண்ணல 20 நிமிஷம். ஆமாம், நம்ம ஊரில் பண்ணிட்டாங்க. ஜெர்மனி வந்த புதுசுல ஃப்ராங்க்ஃபுர்ட்டில் வந்து இறங்கினேன். வந்து இறங்கினதும் நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து திரும்ப ட்ரெயின் வந்து இறங்கினேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் டாக்ஸி பிடிச்சேன். 45 யூரோ என்கிட்ட வாங்கினாங்க. அதெல்லாம் நான் சைக்கிள் ட்ரைக்கில் வர்றேன். இன்னோட வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம
நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க, ஜெகமணி சீரீஸ்லாம் முன்னாடி பார்க்கல அப்படின்னா உள்ளே போய் பாருங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஜெகமணி சீரீஸ் முன்னாடி நிறையா போட்டிருக்கோம், நிறைய வீடியோ ஜெகமணி பற்றி போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ தான், உங்களை அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன். டாட்டா, பை பை ஃப்ரம் தமிழன் சையத் அண்ட் கேஸ். பை பை.